வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டங்களையொட்டி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 75 பள்ளிகளை பார்வையிட்டு மாணவர்களை சந்தித்து கலந்துரையாடும் முயற்சியின் ஒரு பகுதியாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை புதுச்சேரியில் உள்ள 5 பள்ளிகளை இன்று பார்வையிட்டார். முதலில் லப்போர்த் வீதியில் உள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியை பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து ஆளுநர் தமிழிசை விழாவில் பேசும் போது மாணவர்களிடையே தேச பற்றியும் சுதேசியையும் விதைக்க வேண்டியதுதான் முதல் கடமை. மாணவர்கள் தன்னம்பிக்கை திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். தயக்கத்தை உடைத்து வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்றைய பாடங்களை அன்றைக்கே படிப்பதுதான் நல்லது. ஆசிரியர்கள் தவறை சுட்டி காட்டினால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். நன்றாக படித்து நாட்டையும் குடும்பத்தையும் முன்னேற்ற வேண்டும். தாய் தந்தையர் கவனிக்கவில்லை புகார் கூறக்கூடாது. உங்களுக்கே பொறுப்பு உள்ளது. சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வாரம் ஒரு சுதந்திர போராட்ட வீரரை தெரிந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் காந்திஜியை தெரியும். அவரோடு சுதந்திரத்துக்காக பணியாற்றியவர்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். காரைக்கால் மாவட்டத்தில் பலருக்கு காலரா நோய் அறிகுறி ஏற்பட்டுள்ள நிலையில் பொது சுகாதார அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பூங்காக்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களை சுத்தம் செய்து ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் கிருமி நாசினி தெளிக்கும் பணியில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஈடுபட்டனர். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறப்பட்டுள்ளதாவது, காரைக்கால் மாவட்டத்தில் குடிநீர் குழாய்கள் புதிதாக பதிப்பதற்கு 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காரைக்கால் மருத்துவமனை விரிவாக்க பணிகளுக்கு 80 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில வளர்ச்சி திட்டங்களுக்காக 2000 கோடி ரூபாய் மத்திய அரசிடம் கோரப்பட்டுள்ளது. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் முடக்கப்பட்ட திட்டங்கள் தற்பொழுது புத்துயிர் பெற்றுள்ளன. காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவமனை பணிகள் நிறைவு பெற்று விரைவில் திறக்கப்படும். காரைக்கால் மீது அன்புடவன் நான். காரைக்கால் மக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். காரைக்காலில் ஏராளமானோர் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு காலரா பரவல் சூழல் உருவாகியுள்ள நிலையில் பொது சுகாதார அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, மக்களவை உறுப்பினர் வைத்தியலிங்கம், புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் காரைக்காலுக்கு வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, தற்போது காரைக்கால் முழுவதும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகளின் அலட்சிய போக்கே இதற்கு காரணம். சுகாதாரத்துறையை தன்வசம் வைத்துள்ள புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும். பதவியேற்று ஓராண்டு கடந்த நிலையிலும் அவர் காரைக்காலுக்கு வரவில்லை. இது குறித்து காங்கிரஸ் விமர்சித்து அறிக்கை விட்ட நிலையில் முதல்வர் இன்று காரைக்கால் வந்துள்ளார். காரைக்கால் நகர பகுதியில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணி, புதிய குடிநீர் குழாய் பாதிப்பு பணிகள் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. 1600க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் காரைக்கால் மாவட்டம் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்க வேண்டும். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரைக்காலில் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக உணவு பாதுகாப்பு அதிகாரி பணியிடம் காலியாக உள்ளதும் இப்பிரச்சனைக்கு ஒரு காரணம் என்று கருத்து தெரிவித்தார். புதுச்சேரியில் விற்பனைக்காக 1.1 கிலோ கஞ்சா வைத்திருந்த சென்னையை சேர்ந்த வாலிபர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை அதிகரித்து வரும் நிலையில் ஆபரேஷன் விடியல் என்கிற பெயரில் போலீசார் கஞ்சா விற்பனை செய்பவர்களை தொடர்ச்சியாக கைது செய்து வருகின்றனர். இந்நிலையில் கஞ்சா புழக்கம் அதிகமாக உள்ள பகுதியான அரியாங்குப்பத்தில் தனிப்படை போலீசார் மற்றும் அரியாங்குப்பம் போலீசார் இணைந்து வீராம்பட்டினம் சாலையில் வாகன தணிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை அரியாங்குப்பம் சுப்பையா நகரில் உள்ள வாலிபால் மைதானத்தில் மர்ம நபர்கள் சிலர் பொதுமக்களுக்கு மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக அரியாங்குப்பம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து ஆய்வாளர் முத்துக்குமரன் தலைமையில் போலீசார் விரைந்தனர். அங்கு சந்தேகத்திற்கு உட்பட்ட 3 வாலிபர்களை பிடித்து
சோதனை செய்ததில் அவர்களிடம் கஞ்சா இருப்பது தெரிய வந்ததை அடுத்து மூவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் சுரேந்தர் வயது 24 மோகன்ராஜ் வயது 22 ஆகியோர் அதே பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் தர்ஷன் வயது 24 சென்னையை சேர்ந்தவர் என்றும் புதுச்சேரியில் உள்ள இருவருக்கும் தர்ஷன் சென்னையில் இருந்து விற்பனைக்காக கஞ்சா எடுத்து வந்துள்ளது தெரிய வந்ததை அடுத்து கைது செய்யப்பட்ட வாலிபர்களிடம் இருந்து 1 கிலோ 100 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் திருபுவனை தொகுதி திமுகவினரின் சார்பில் கலைஞர் கருணாநிதி மற்றும் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஏழை எளியோருக்கு நல உதவிகளை திமுக அமைப்பாளர் சிவா, திமுக பேச்சாளர் தமிழன் பிரசன்னா வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் திமுக அமைப்பாளர் சிவா பேசுகையில், புதுச்சேரியில் 8000 காலி இடங்கள் உள்ள நிலையில் ஒருவருக்கு கூட வேலை வழங்கப்படவில்லை. ஆனால் முதலமைச்சர் எது நடந்தாலும் நடக்கட்டும், தனக்கு முதலமைச்சர் பதவிதான் தேவை என காலையும் மாலையும் அந்த சீட்டில் உட்கார்ந்து செல்கிறார். கடந்த 1.5 ஆண்டுகளில் புதுச்சேரிக்கு பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர்கள் 4 முறை வந்துவிட்டனர். 50 மத்திய அமைச்சர்கள் வந்துவிட்டார்கள். ஆனால் ஒரு திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. 8 ஆண்டுகளில் இந்தியாவில் 10 முறை ஆட்சியை கலைத்ததுதான் பாரதிய ஜனதா கட்சியின் சாதனை என்றார். பொதுக்கூட்டத்தில் திமுக பேச்சாளர் தமிழன் பிரசன்னா பேசும்போது, புதுச்சேரியில் டம்மி முதலமைச்சர் ரங்கசாமியும் சூப்பர் முதல்வராக தமிழிசையும் உள்ளனர். அரசு நிகழ்வுகளில் முதலமைச்சர் அவமானப்படுத்தப்படுகிறார். கோயில் திருவிழாவில் ஆளுநருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் மரியாதை கொடுக்கும் போலீசார் முதலமைச்சரை தள்ளிவிடுகிறார்கள். இதைவிட கேவலம் வேறு இருக்காது. இது முதலமைச்சருக்கு ஏற்பட்ட அவமானம் இல்லை, அவருக்கு வாக்களித்த புதுச்சேரி மக்களுக்கு ஏற்பட்ட அவமானம். இதனால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுக உடன் வாருங்கள், தன்மானத்துடன் வாழ திமுக உத்தரவாதம் அளிக்கும் என்று கூறினார். தமிழிசையை அங்கே சந்திரசேகர ராவ் விரட்டுகிறார். ஆனால் ரங்கசாமி அடிமை சேவகம் செய்கிறார். இது புதுச்சேரி மக்களுக்கு ஏற்பட்ட அவமானம். புதுச்சேரி மக்களின் அவமானத்தை திமுக போக்க கடமைப்பட்டுள்ளது என்றும் பேச்சாளர் தமிழன் பிரசன்னா தெரிவித்தார். புதுச்சேரியில் அதிகரிக்கும் கொரோனா. கடந்த 24 மணி நேரத்தில் 91 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து கொரோனா தொற்று ஏற்றுமுகமாகி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி சார்ந்த 65 நபருக்கும் காரைக்காலில் 19 பேர், ஏனாமில் 7 பேர் என மொத்தமாக 91 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது 542 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை ஒட்டுமொத்தமாக 166,923 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் 164,419 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளனர். மேலும் சிகிச்சை பலனின்றி இதுவரை 1,962 நபர்கள் உயிரிழந்துள்ளனர் என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. வவுசி பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் நல அமைப்பினர்களும் அப்துல் கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கமும் இணைந்து பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் துப்புரவு பணி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அமைப்பின் நண்பர்களாக சீனிவாசன், பத்ரிஸ் தலமாஷ், அசோகன், கன்னியப்பன், ஐயனார், வேணுகோபால், பாஸ்கர், ஆரோக்கியநாதன், மோகன், ராமன், ஐயப்பன், ராஜேந்திரன், சீனிவாசலு, ரமணகுரு, சூசைநாதன், ஹென்றி, பாலசுப்ரமணியன், மூர்த்தி, சுரேஷ், வெங்கடேசன், வல்லபதாஸ், பல்மீர் மற்றும் இளங்கோ பகன்சன் ஜெயின் ஆகிய அனைவருக்கும் வவுசி பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் நல அமைப்பின் சார்பாக நன்றியினை தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்வில் சிறப்பு மிக்க துப்புரவு பணியை காவல் நிலைய ஆய்வாளர் திருமிகு கே கார்த்திகேயன் அவர்கள் பாராட்டி அமைப்பின் தலைவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த ஆகாசம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் தேவேந்திரன், வயது 47. இவர் பேக்கரி கடையில் மாஸ்டராக வேலை செய்து வருகிறார். இவருக்கும் 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் நேற்று தனது வீட்டின் பின்புறம் கொட்டகையில் தரை போடுவதற்காக வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது மின் மோட்டாருக்கு கீழே சென்ற மின் வயரில் பட்டு மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு
மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்ததாக கூறினார். இது குறித்து வானூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 மீனவர்கள் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 5 மீனவர்கள் உள்ளிட்ட 12 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததை கூறி 12 தமிழக மீனவர்களை கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களின் விசை படகையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்தது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் யாழ்ப்பாணம் குடாநாடு பகுதியில் உள்ள மீன்பிடி இயக்குநரகத்தில் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மற்றும் தமிழ்நாடு மீனவர்கள் 12 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். ஸ்ரீ அத்லெட்டிக் அகாடமி சார்பில் பாண்டிச்சேரி ஜூனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோரிமேடு ஜிப்மர் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி உடற்பயிற்சி பேராசிரியர் ராம் மோகன் சிங், ஸ்ரீ PSL மேனாள் இயக்குனர் ஸ்ரீனிவாஸ், சாம்சிங் பாரடைஸ் மேலாண் இயக்குனர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். இதில் 500 மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டிக்கான ஏற்பாடுகளை பயிற்சியாளர் மது, உடற்பயிற்சி ஆசிரியர் எழில் குமாரி ஆகியோர் செய்திருந்தனர். இந்துக்கள் மீது தொடர்ந்து நடைபெறும் வன்முறைகளை கண்டித்து விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சாரம் அவ்வை திடலில் நடைபெற்றது. சமீபத்தில் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் நகரில் கண்ணையா லால் என்பவரும் மகாராஷ்டிர மாநிலம் அமராவதி நகரில் உமேஷ் ஹோக்லே என்பவரும் பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி விஸ்வ ஹிந்து பரிஷத் பஜ்ரங் தள் சார்பில் சாரம் அவ்வை திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில தலைவர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் இளங்கோ முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மாநில சமுதாய நல்லிணக்க வட ஒருங்கிணைப்பாளர் வேல்முருகன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் புதுச்சேரி செயலாளர் ரவிவர்மன், இணை செயலாளர் தினகரன், பொருளாளர் கோவிந்தன், பஜ்ரங் தள் பொறுப்பாளர் சதீஷ், புருஷோத்தமன், ரவி அண்ணாமலை, கோ ரக்ஷா இணை பொறுப்பாளர் குருசாமி, சமுதாய நல்லிணக்க ஒருங்கிணைப்பாளர் கருணாகரன், இணை ஒருங்கிணைப்பாளர் கோபிநாத், துர்கா வாகினி, பொறுப்பாளர் திருமதி சரஸ்வதி, இணை பொறுப்பாளர் கோமலவள்ளி, புனித யாத்திரைகள் பொறுப்பாளர் ஜவஹர், மாவட்ட நிர்வாகிகள் சேகர், முத்து, ஜெயராமன், நந்தகுமார், சுபாஷ், சிவராஜ், சிவனடியார்கள் கூட்டமைப்பு சிவத்திரு ஆறுமுகம், ஸ்ரீ வில்வ சித்தர் சிவத்திரு சுந்தரகேசனார் முதலானோர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் 18 ஆண்டு பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கொடியேற்று விழா நடைபெற்றது. கொடியேற்று விழாவில் புதுவை மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து பெருமாள் சுவாமி வீதியுலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முக்கிய நிகழ்வாக 5 நாள் அன்று ஸ்ரீ கருட சேவை உற்சவமும், 6 நாள் விழாவாக யானை வாகனமும், 7 நாள் உற்சவமாக திருக்கல்யாண உற்சவமும், 8 நாள் அன்று ஸ்ரீ பெருமாள் மற்றும் திருமங்கை ஆழ்வார் குதிரை வாகனத்தில் வீதி புறப்பாடு வேடுபறி உற்சவம் நடைபெறுகிறது. இதில் முக்கிய நிகழ்வாக வருகின்ற 13 தேதி அன்று திருத்தேர் உற்சவம் நடைபெற உள்ளது. நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் ஏகாம்பரம், கண்ணபிரான், விஸ்வநாத செட்டியார் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான ஆலய சிறப்பு அலுவலர் ராமதாஸ் செய்திருந்தார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை ஊராட்சி நடுப்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் சுவாமி விவேகானந்தர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை சார்பில் நிறுவனர் ராஜா ராம்குமார் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகளை வழங்கினார். முன்னதாக சுவாமி விவேகானந்தர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் கலைச்செல்வி,
ஆசிரியர்கள் ஏகாம்பரம், திலகபதி, ராஜேஸ்வரி, செல்லின் மேரி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் இடையார்பாளையம் நாணமேடு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலய 14ஆம் ஆண்டு திருமஞ்சன விழா மற்றும் திருக்கல்யாண வைபவ பிரம்மோற்சவ விழா சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகளுடன் தொடங்கியது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ஸ்ரீ குரு வந்தனம், அனுஞ்ஞை, ஸ்ரீ மங்கள மகா கணபதி ஹோமம், நவகிரக சகல தேவதா விசேஷ வண்ணமதி, ஆகுதி, ஹோமங்கள், சுவாமி அம்பாள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து இடையார்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் எல்லையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், 108 மலர் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு 108 பால்குட ஊர்வலம் புறப்பட்டு வீதி உலா வந்து ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் வந்தடைந்தது. பாலபிஷேகம் தொடர்ந்து நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை அரங்காவல் குழுவினர், இடையார்பாளையம் நாணமேடு இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். அந்தமான் நிக்கோபார் தீவில் இன்று காலை 5:57 மணிக்கு திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது என தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்து இருந்தது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.0 பதிவானது. இந்த நிலநடுக்கம் அதிகாலை 5:57 மணி அளவில் போர்ட் பிளேர், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளிலிருந்து 215 கிலோமீட்டர் ESE தொலைவில் ஏற்பட்டதாக தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. வளைகுடாவில் இருந்து 44 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அதிகாலை 2:54 மணி அளவில் போர்ட் பிளேயருக்கு தென்கிழக்கே 244 கிலோமீட்டர் தொலைவில் ரிக்டர் அளவுகோலில் 4.4 பதிவாகி இருந்ததாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்திருந்தது. ஒரே நாளில் அடுத்தடுத்து 20 முறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு உள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. எனினும் நிலநடுக்கத்தால் உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்பட்ட தகவல் எதுவும் வெளியாகவில்லை. உலகெங்கிலும் இருந்து வரும் இஸ்லாமியர்கள் ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்ளும் மெக்காவில் அராஃபத் பிரசங்கம் 14 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவில் இனி தமிழிலும் அராஃபத் உரை வாசிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மெக்காவின் தலைவர் அப்துல் ரஹ்மான் அல் சுதைஸ் கூறும்போது, அராஃபத் உரை மொழிபெயர்ப்பு முயற்சியானது இப்போது 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த நிலையில் இத்திட்டம் 14 மொழிகளை உள்ளடக்கியதாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஆங்கிலம், பிரெஞ்சு, மலாய், உருது, பெர்சியன், சீன மொழி, துருக்கிய மொழி, ஸ்பானிஷ் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒலிபரப்பானது. இந்த நிலையிலும் இனி தமிழ் மற்றும் வங்காள மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் அராஃபத் உரை மொழிபெயர்ப்பு என்பது உலக தரத்திற்கான ஒரு பரந்த திட்டமாகும். இதன் மூலம் புனித தலங்களுக்கும் வருபவர்கள், அரபு அல்லாத பிற மொழி பேசுபவர்கள் தங்கள் தாய் மொழியில் கேட்க இத்திட்டம் உதவுகிறது. சுமார் 20 கோடி பேருக்கு பயனளிக்கும் யாத்ரீகர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு சேவை செய்ய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இஸ்லாமத்தின் நிதானம் மற்றும் சகிப்புத்தன்மை பற்றிய செய்தியை உலகிற்கு தெரிவிக்க தலைமை ஆர்வமாக உள்ளது. அதன் பொருட்டே இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்று கூறினார். இங்கிலாந்து இந்தியா அணிகளுக்கு இடையிலான கடைசி டெஸ்ட் போட்டி பர்மிங்காமில் நடந்து வருகிறது. இதில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 416 ரன்கள் எடுத்தது. இந்திய அணி தரப்பில் அதிகபட்சமாக ரிஷப் பாண்ட் 146 ரன்களையும் ரவீந்திர ஜடேஜா 104 ரன்களையும் குவித்தனர். தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் விளையாடிய இங்கிலாந்து அணி 284 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. அந்த அணியில் ஜானி போஸ்டோ சதம் அடித்து அசத்தினார். இதைத் தொடர்ந்து இந்திய அணி 2வது இன்னிங்ஸை தொடங்கியது. புஜாரா 66 ரன்களை எடுத்த நிலையிலும் ஸ்ரேயஸ் ஐயர் 19 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். முதல் இன்னிங்ஸில் சதம் அடித்த ஃபான் 2வது இன்னிங்ஸிலும் அரை சதம் கடந்து அசத்தினார். அவர் 57 ரன்களில் ஆட்டமிழந்தார். இறுதியில் இந்திய அணி 2வது இன்னிங்ஸில் 245 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் இந்த போட்டியில் வெற்றி பெற இங்கிலாந்து அணிக்கு 378 ரன்கள் இலக்கை இந்திய அணி நிர்ணயித்தது. இதையடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி 4வது நாள் ஆட்ட நேர முடிவில்
மூன்று விக்கெட் இழப்பிற்கு 259 ரன்கள் எடுத்துள்ளது. இன்று 5வது நாள் ஆட்டம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் 4வது நாள் ஆட்டத்தின் போது மைதானத்தில் இந்திய ரசிகர்கள் மீது இனவெறி தாக்குதல் நடந்துள்ளது. இங்கிலாந்து ரசிகர்கள் இனவெறியுடன் திட்டியதாக சில இந்திய ரசிகர்கள் புகார் அளித்துள்ளனர். இந்த இனவெறி குற்றச்சாட்டு குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் உறுதி அளித்துள்ளது. இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.